இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் யார் என இன்று முடிவு செய்கிறது காங்கிரஸ். கட்சி தலைமைக்கு கட்டுப்படுவதாக சிவக்குமார் அறிவிப்பு. கள்ளச்சாராயம் விற்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை. சிபிசிஐடி விசாரணைக்கு வழக்கை மாற்ற ஸ்டாலின் உத்தரவு. நில அபகரிப்பு புகாரில் ஆந்திர அரசு அதிரடி. சந்திரபாபு நாயுடுவின் ஆற்றங்கரையோர வீடு முடக்கம். மோகா புயலால் காற்று வீசும் திசையில் மாற்றம். தமிழகத்தில் 110 டிகிரி வெப்பம் கொளுத்தும் என எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். கர்நாடகத்தில் ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார் என்பது குறித்து காங்கிரஸ் மேலிடம் என்று அறிவிக்க உள்ளது. அங்கு 135 தொகுதிகளை வென்று தனிப்பெரும்பான்மை பலத்துடன் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து முதலமைச்சர் பதவிக்கு திரு சித்தராமையா, திரு டி கே சிவக்குமார் இடையே கடும் போட்டி நிலவும் சூழ்நிலையில் பெங்களூருவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் திரு சுஷில்குமார் ஷிண்டே தலைமையிலான மேலிட பிரதிநிதிகள் 3 பேர் முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் முதலமைச்சரை தேர்வு செய்யும் பொறுப்பை கட்சி தலைமைக்கு வழங்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு எம்எல்ஏவிடமும் கருத்து கேட்ட மேலிட பார்வையாளர்கள் திரு கார்கேவிடம் இன்று அறிக்கை அளிப்பார்கள் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா கூறியுள்ளார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல்காந்தி, கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் ஆலோசித்து புதிய முதலமைச்சரை முடிவு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஒரு புறம் இருக்க முன்னாள் துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரும் முதலமைச்சர் பதவியை கோரியுள்ளார். போட்டியை தவிர்க்கும் முயற்சியாக திரு கார்கே விடுத்த அழைப்பை ஏற்று டெல்லி சென்றுள்ள திரு சித்தராமையா அங்கு திருமதி சோனியா காந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரை சந்தித்து பேச உள்ளார். முதலமைச்சராக திரு சிவக்குமார் 3 ஆண்டுகளும் தாம் 2 ஆண்டுகளும் சுழற்சி முறையில் பதவி வகிக்கலாம் என திரு சித்தராமையா கூறிய ஆலோசனையை திரு சிவக்குமார் நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. திரு சிவக்குமார் முதலமைச்சர் ஆவதற்கு லிங்காயத், ஒக்கலிகா, குரூபா சமூக மடாதிபதிகள் 20க்கும் மேற்பட்டோர் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு பிறகு பெங்களூர் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சிவக்குமார் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக தெரிவித்தார். When we had a coalition government, when we lost a government, when all of our MLAs went out, 15 MLAs, 16 MLAs went out, I did not lose my heart. With courage, I have taken the responsibility. Today, for the Congress party, Mr. Mallikarjun Kharge, our senior leader from the state, he has his stakes on the state. Sonia Gandhi, Rahul Gandhi responding, having confidence on us, has given us. We will leave the matter to them. இதனிடையே பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் லிங்காயத், ஒக்கலிகா அல்லது குரூபா சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளதால் துணை முதலமைச்சர்களை அறிவிப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. முதலமைச்சர் யார் என்பதை காங்கிரஸ் மேலிடம் இன்று அறிவிக்க வாய்ப்பு இருப்பதால் புதிய அமைச்சரவை வரும் 18ஆம் தேதி பதவியேற்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த எக்கியார் குப்பத்தில் மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை குடித்த 11 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனைகளில் பலர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கள்ளச்சாராய மரணங்களுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். இதற்கிடையே விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற திரு ஸ்டாலின் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்வையிட்டு நலம் விசாரித்தார். பின்னர் அந்த மருத்துவக் கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் திரு ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு பொன்முடி, திரு மஸ்தான், உள்துறை செயலாளர் திருமதி அமுதா, டிஜிபி திரு சைலேந்திரபாபு, ஏடிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால், மாவட்ட ஆட்சியர்கள் திரு பழனி, திரு ராகுல்நாத், டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் திரு சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்தும் மெத்தனாலை குடித்ததால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்களுக்கு அது கிடைக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். எக்கியார் குப்பம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இரு இடங்களிலும் சம்பவத்திற்கு காரணமான அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் கள்ளச்சாராய விற்பனை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் என்றும் கூறினார். இப்பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடித்து ஒழித்திட ஏதுவாக இந்த இரு சம்பவங்கள் குறித்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படும். மேலும் கள்ளச்சாராய விற்பனை முழுமையாக தடுத்திட வேண்டும் என்ற அரசின் கடுமையான உத்தரவை உரிய முறையில்
நடைமுறைப்படுத்தப்படாமல் கள்ளச்சாராய விற்பனையை கண்காணிக்க தவறியவர்கள் மீதும் இந்த அரசு தயவு தாட்சணமின்றி நடவடிக்கை எடுக்கும். பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை திரு ஸ்டாலின் வழங்கினார். இதற்கிடையே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தேடுதல் வேட்டை நடத்த போலீசாருக்கு டிஜிபி திரு சைலேந்திர பாபு உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் கள்ளச்சாராயம் விற்றதாக இதுவரை 410 பேர் கைது செய்யப்பட்டு 416 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆந்திராவில் நில அபகரிப்பு புகாரின் பேரில் முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடுவின் வீட்டை அம்மாநில அரசு முடக்கியுள்ளது. ஆந்திர மாநில முதலமைச்சராக திரு சந்திரபாபு இருந்தபோது அமராவதி நகரை தலைநகராக அறிவித்தார். அதற்காக விவசாயிகளிடமிருந்து 34,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற திரு ஜெகன்மோகன் அமராவதியில் நிலம் கையகப்படுத்தலை மையப்படுத்தி திரு சந்திரபாபு, அவரது உறவினர் லிங்கமனேனி ரமேஷ், முன்னாள் அமைச்சர் திரு நாராயணா மற்றும் அவரது உறவினர்கள் நிலங்களை குவித்து நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சிறப்பு விசாரணை அமைப்பை ஜெகன்மோகன் அரசு ஏற்படுத்தியது. இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட விசாரணை அமைப்பு நில அபகரிப்பு நடந்ததற்கான ஆதாரங்களை மாநில அரசிடம் அறிக்கையாக வழங்கியது. அந்த அறிக்கையில் அமராவதியில் திரு சந்திரபாபுவின் உறவினர்கள் வாங்கிய நிலங்களுக்கு அருகில் உள்வட்ட சாலை செல்லும் வகையிலான மாஸ்டர் பிளானை தேர்வு செய்து நிலத்தின் மதிப்பை செயற்கையாக உயர்த்தியதாகவும், அதற்கு கைமாறாக லிங்கமனேனி ரமேஷ் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள அவரது குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு வீட்டை திரு சந்திரபாபுவுக்கு இலவசமாக கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சராக இருந்த திரு சந்திரபாபு அந்த வீட்டுக்காக பொது நிதியிலிருந்து வாடகை பெற்றுள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அப்போதைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நாராயணாவும் பினாமிகளாக செயல்பட்ட அவரது உறவினர்களும் இதுபோன்ற ஊழலில் ஈடுபட்டதை சிறப்பு விசாரணை அமைப்பு உறுதி செய்தது. இதையடுத்து திரு சந்திரபாபுவுக்கு லிங்கமனேனி ரமேஷ் வழங்கிய கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள வீட்டையும் திரு நாராயணா மற்றும் அவரது பினாமிகள் வாங்கி குவித்த சொத்துக்களையும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆந்திர அரசு முடக்கியுள்ளது. தமிழகத்தில் வேலூர், திருவண்ணாமலை நகரங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய அதி தீவிர புயலான மோக்கா வங்கதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுக்கிடையே கரையை கடந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. 210 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசிய நிலையில் 3.5 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்து கரையை தாக்கின. மியான்மர் நாட்டில் ஏராளமான வீடுகளை தகர்த்து பெரும் சேதத்தை ஏற்படுத்திய மோக்கா புயலால் 1,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மோக்கா புயல் காரணமாக தமிழகத்தில் கடற்கரையை ஒட்டிய ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மோக்கா புயலால் காற்று வீசும் திசையில் மாற்றம் ஏற்பட்டு மேற்கிலிருந்து சூடான தரைக்காற்று கடல் நோக்கி ஈர்க்கப்படுவதாலும், கடலில் இருந்து வீசும் கிழக்கு திசை காற்று அடியோடு நின்றுவிட்டதாலும் கடலோர நகரங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேலூரில் நேற்று அதிகபட்சமாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட், சென்னையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் கரூர் பரமத்தியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கிழக்கு திசை காற்று நிலப்பகுதியை நோக்கி வீசத் தொடங்க 4 நாட்கள் வரை ஆகும் என்பதால் தமிழகத்தில் 3 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரித்து வேலூர், திருவண்ணாமலை பகுதிகளில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருச்சி, மதுரை நகரங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோக்கா புயல் காரணமாக நாகையை ஒட்டிய கடலின் உள்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசி வருவதால் வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் 9வது நாளாக இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் வேதாரண்யம் கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள முல்லைப்பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழு இன்று ஆய்வு செய்தது. பருவ காலங்களின் போது அணையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து பராமரிக்க உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 2014ஆம் ஆண்டு 3 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த குழுவுக்கு உதவியாக அதே ஆண்டில் 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழு தலைவர் திரு சதீஷ்குமார் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசு சார்பில் பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர். பிப்ரவரி 1ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 127 அடியாக இருந்தபோது இந்த குழு ஆய்வு செய்தது. தற்போது நீர்மட்டம் 118 அடியாக குறைந்த நிலையில் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். முல்லை பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, கேலரி பகுதி, மதகு பகுதி, மழை அளவு, நீர்வரத்து மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்து இந்த குழுவினர் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து குமுளியில் உள்ள பெரியாறு அணை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் மத்திய கண்காணிப்பு குழுவுக்கு அறிக்கை அனுப்பப்பட உள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். நீதித்துறை மற்றும் கொலீஜியம் குறித்து கருத்து தெரிவித்த குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், மத்திய சட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆகியோருக்கு எதிராக பாம்பே பார் அசோசியேஷன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.
கருத்துகள் சர்ச்சைக்குரியதாக இருந்தால் உச்சநீதிமன்றமே கவனித்துக் கொள்ளும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக 42,45,67,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மாணவர் விடுதிகள் பள்ளி கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தாட்கோ நிறுவனத்தின் பயன்பாட்டுக்கான 23 வாகனங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மீன்வளத்துறை சார்பில் 314,89,00,000 ரூபாய் செலவில் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், இறங்கு தளங்கள், மீன் வளர்ப்பு குளங்கள், பயிற்சி மையங்கள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 54,61,00,000 ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தையும் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11 வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 19 தேதி வெளியாகும் என்று தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த வாரம் வெளியான நிலையில் 10 மற்றும் 11 வகுப்பு தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் வெளியாக உள்ளன. கனியாமூர் தனியார் பள்ளி கலவரம் தொடர்பான வழக்கில் விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். பள்ளி தாளாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட 5 மீதான 1,200 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் மாணவி கொல்லப்பட்டதற்கான முகாந்திரம் இல்லை என்றும் தற்கொலைக்கான முகாந்திரம் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி துறைமுக ஊழியர்களுக்கு ஓராண்டாக ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் வழங்கப்படாததால் மத்திய அரசை கண்டித்து துறைமுக அனைத்து தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரிய துறைமுகங்களை தனியார் மயமாக்குவதற்கு இதில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பினர் பேரணியாக சென்றபோது காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜிடம் மனு அளித்த கூட்டமைப்பினர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தோருக்கு நினைவு சின்னம் அமைக்கவும் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணாநகர் உழவர் சந்தை அருகே வியாபாரம் செய்யும் நடைபாதை வியாபாரிகள் கடைகளை காலி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். உழவர் சந்தை அருகே வெளியாட்கள் போட்டி வியாபாரம் செய்வதாக விவசாயிகள் கூறியதை அடுத்து வியாபாரிகளுக்கு நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இரு தரப்பினரிடமும் அதிகாரிகள் பேச்சு நடத்தி சமரசம் செய்யப்பட்டதால் மறியல் கைவிடப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 310 நாளாக 100 மேலாக உள்ளது. சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதி அணையின் நீர்மட்டம் 100 எட்டியதிலிருந்து இன்று வரை 100 மேல் தண்ணீர் இருந்து வருகிறது. அணையின் வரலாற்றில் இது 2 முறையாகும். தற்போது நீர்மட்டம் 104 உள்ளது. திருத்தணி முருகன் கோயில் மலையடிவாரத்தில் இருந்து மலைக்கு இயக்கப்படும் ஆட்டோக்களுக்கு கோயில் நிர்வாகம் தலா 30 ரூபாய் வசூலிப்பதை நிறுத்த கோரி சிஐடியு ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் சமரசத்தை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 3 மாட்டுப்பட்டி அணையின் கரையோரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். கூட்டத்தை விட்டு பிரிந்து வந்த யானை கரையோரத்தில் படுத்து கிடக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரைச் சேர்ந்த சரவணன் 5 வளர்த்து வந்த ஜல்லிக்கட்டு காளையை தனது சகோதரியின் இல்ல காதணி விழாவுக்கு தாய்மாமன் சீராக வழங்கியுள்ளார். அலங்கரித்த காளையை சீர்வரிசை பொருட்களுடன் அழைத்து வந்த அவரை உறவினர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கல்வி தொண்டு நிறுவனம் மற்றும் சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பில் தற்காப்பு கலை போட்டி நடத்தப்பட்டது. ஓராண்டாக பயிற்சி பெற்ற 24 கிராமங்களைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் சிலம்பம் சுற்றுதல், மான் கொம்பு சண்டை, சுருள் வாள் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு பெரிய கருப்பன் பரிசு கோப்பைகளை வழங்கினார். திண்டுக்கல் சவுடேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் தங்களது உடலில் கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மஞ்சள் பொடியிலான அம்மன் உருவத்தை தாம்பூலத்தட்டில் வைத்து ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 3 கிராமத்தில் உள்ள தர்மராஜா கோயிலில் அக்னி வசந்த விழாவையொட்டி துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள வேப்பிலை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அக்னி சட்டி எடுக்கும் விழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி அக்னி சட்டி எடுத்து அம்மனை வழிபட்டனர். குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் இட்டும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர்.
சென்னை மாதவரத்திலிருந்து விளங்காடு பாக்கம் செங்குன்றம் பகுதிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் செங்குன்றம் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து பாதித்தது. எரிவாயு சிலிண்டர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதையடுத்து போக்குவரத்து சீரானது. நாகர்கோவில் அருகே தெற்கு கணபதிபுரத்தில் மேரி பெல்லா என்பவர் நிதி நிறுவனம் நடத்தி வரும் வீட்டின் பூட்டு கண்ணாடிகளை உடைத்து மிளகாய்பொடி தூவி 100 பவுண்ட் தங்க நகைகள் 6 லட்சம் ரூபாயை மர்மநபர்கள் திருடிச் சென்றனர். தடயவியல் நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஜெய் கணேஷ் என்பவர் தனது பாத்திரக்கடையின் முன் நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனத்தை திருடியவரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குன்னத்தூரைச் சேர்ந்த முனியாண்டி என்ற அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 318 புள்ளிகள் அதிகரித்து 62,346 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 84 புள்ளிகள் உயர்ந்து 18,399 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் 45,720 ரூபாயாகவும் 1 கிராம் 5,715 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 78 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ஏற்கப்போவது யார் என்பதை காங்கிரஸ் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. கள்ளசாராய விற்பனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நில அபகரிப்பு புகாரின் பேரில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் வீட்டை ஆந்திர மாநில அரசு முடக்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.